வாட் இஸ் த லெசன் தட் யூ லேர்ன்ட் இன் த பாஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் வாட் ரீசன் யூ காட் திஸ் பர்த் பிகாஸ் யூ ஹாவ் டு ஃபேஸ் த எக்ஸ்பீரியன்ஸஸ் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் மெனி சீன்ஸ் இன் யுவர் லைஃப் இஃப் யூ கெனாட் experience the experience in your life then you cannot understand who is called divine anubhavam illama engirundunga arivu varum ipo na avlo thooram pesurana engirundu varudhu vayasu kammiya irundhalum anubhavam romba jaasti edhanaala anubhavam romba jaasti vandiruchu 18 vayasula irundhe ella naadu sutha aarambichitan traveling will give you more experiences in your life மலேசியாக்குள்ளேயே சுற்றினீங்கன்னா ஓரளவுக்கு தான் கிடைக்கும் வேறு வேறு நாடு போங்க பாருங்கள் அந்த ஊர் மிலிட்ரியை பாருங்கள் அந்த நாடு அந்த நாட்டினுடைய போலீஸ்காரங்களை பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பழக்க வழக்கத்தை பாருங்கள் அவன் மைண்ட் செட்டை பாருங்கள் யூ வில் அப்சர்வ் மெனி திங்ஸ் ஃப்ரம் மெனி பீப்புள் சம்பாரிச்சு சம்பாரிச்சு என்னத்தை தான் பண்ணி தொலைய போகிறீங்க எனக்கு புரியலையே அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறீங்க நகையாக வாங்கி போட்டுக்கிறீங்க எத்தனை பவுனை போட்டு மினிக்கிட்டு இருக்க முடியுங்களா நீங்கள் சொல்லுங்கள் சென்னையில் பெய்த மழை உணவு தேவைகள் மளிகை ஜாமான் பொருட்கள் இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம் கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம் பரம்பொருள் foundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும் வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் What is the lesson that you learnt in the past in each and every good and bad experiences for what reason you have come here to learn the experiences for what reason you got this birth because you have to face the experiences You have to experience many scenes in your life. If you cannot experience the experience in your life, then you cannot understand who is called divine. அனுபவம் இல்லாம எங்க இருந்துங்க அறிவு வரும் இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா எங்க இருந்து வருது வயசு கம்மியா இருந்தாலும் அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி எதனால அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி வந்துருச்சு 18 வயசுல இருந்தே எல்லா நாடும் சுத்த ஆரம்பிச்சிட்டேன் ட்ராவலிங் வில் கிவ் யூ மோர் எக்ஸ்பீரியன்சஸ் இன் யூர் லைஃப் இஃப் யூ ரியலி வாண்ட் டு பிகம் அ வைசஸ்ட் பர்சன் இன் யுவர் லைஃப் யூ ஜஸ்ட் ட்ராவல் வேற எவர் யூ வாண்ட் டு கோ ஜஸ்ட் கோ மலேசியாக்குள்ளேயே சுற்றினீங்கன்னா ஓரளவுக்கு தான் கிடைக்கும் வேற வேற நாடு போங்க பாருங்க அந்த ஊர் மிலிட்ரியை பாருங்க அந்த நாடு அந்த நாட்டினுடைய போலீஸ்காரங்களை பாருங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பழக்க வழக்கத்தை பாருங்க அவன் மைண்ட் செட்டை பாருங்க யூ வில் அப்சர்வ் மெனி திங்ஸ் ஃப்ரம் மெனி பீப்புள் மெனி கண்ட்ரீஸ் இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க இது வரைக்கும் எங்கேயும் வெளிப்படையாக சொன்னதில்லை இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய மொத்த திறமையும் இறைவன் எனக்கு இப்போ கொடுத்துருக்கிறார் ஒரு நாட்டை நான் சொல்கிறது ஒரு நாட்டை ஆனால் எனக்கு அரசியல் ஆசை இல்லை அரசியலில் போய் என்ன பண்ண போகிறேன் அரசியல் போய் உட்காந்து ஆர்டர் போட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இப்படியே காலாட்டிக்கிட்டே சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் இதுக்கு எதுக்கு நான் போய் அரசியல் போய் உட்காந்து காலாட்டி ஆர்டர் போட்டு சந்தோஷமாக இருக்கணும் பவர்னா என்ன உட்காந்த இடத்துலேருந்து எதை வேணாலும் ஒரு ஃபோனில் செய்கிறதுக்கு பேர் தானே பவரு எஸ்ஆர்னோ டவுட் இருந்ததுன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவில் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வாங்க ரெண்டு நாளில் நான் வேணால் முடிச்சு தரேன் உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி முடிச்சு தரேன் அப்போ என்ன அர்த்தம் Now itself I am ready to do and now itself I am ready to influence everything if needed I can do around the world புரியுதா நான் சொல்ல வர்றது இப்போ என்னுடைய நோக்கம் என்னன்னா இந்த டிராவல் இந்த புரிதல் எனக்கு அத்தனை அனுபவங்களையும் ஷார்ட் பீரியடில் கொடுத்துருச்சு குண்டு செட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி நீங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பெறுவீர்கள் சம்பாரிச்சு சம்பாரிச்சு என்னத்தை தான் பண்ணி தொலைய போகிறீங்க எனக்கு புரியலையே அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறீங்க நகையாக வாங்கி போட்டுக்கிறீங்க எத்தனை பவுனை போட்டு மினிக்கிட்டு இருக்க முடியுங்களா நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பிள்ளையை பெற்றுட்டு தம்பி என்ன பண்ணுறது சரி ரெண்டு பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சேர்த்தாச்சு இல்லை இப்போ இதுக்கப்புறமாவது வாழ்க்கையை வாழலாம் நீங்களே இன்னும் வாழ்க்கையை வாழலை இல்லை உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை உங்களுக்கே ஒன்றும் தெரியல ஏபிசிடி உங்கள் பிள்ளைக்கு என்ன சொல்லி தருவீங்க நீங்கள்
மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், யார் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்க நீங்கள்? ஐ சேலஞ்ச், நான் வாழ்ந்தேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் கேள்வி கேட்பேன். யூ ஹாவ் டு ஆன்சர். நான் சண்டைக்கெலாம் வரமாட்டேன். என்ன பண்ணுவேன்? சரி, அவங்க கூட தனி ஒன் டு ஒன் வரேன். நான் வெயிட் பண்ணுங்கள். நேரடியாக தான் முடிச்சிட்றேன். முடிச்சுட்டு நோட் பண்ணுங்க கடவுளை, அவரை நோட் பண்ணுவீங்க. இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை வாழ்கிறதுனா முதல்ல என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக பண்ணுறது. நவ் த மெடிக்கல் ரிலேட்டட் திங்ஸ், த ஹையஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் இன் த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, த பீப்புள் ஆர் சேயிங், எவன் மனசை சந்தோஷமாக வச்சுருக்கானோ அவன் தான் 100 வயசு தாண்டினதுலேயும் சந்தோஷமாக வாழ்வான், உயிரே வாழ்வான். இல்லாட்டினா பொட்டு பொட்டுன்னு போயிடுவீங்க, கண்டிப்பாக நடக்கும். 200% சந்தோஷமாக வாழணும், அதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. ஏன்னா எந்த ஆங்கிள்லையாவது பார்த்தா சாமியார் மாதிரி தெரியுதா? ஹானஸ்டாக பேசணும். ஏன்னா நான் என் லைஃப்பை வாழ்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? சும்மாலாம் வாழல, எப்படி தெரியுமா வாழ்கிறேன்? ஜாலியாக வாழ்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன். எவனுக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.